ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது அதை அறியத்தக்கவன் யார் நம்முடைய இருதயம் ஏமாற்றுகிற தன்மையுடையதாக இருக்கிறது நம்முடைய இருதயம் தீமைகளின் உறைவிடமாக இருக்கிறது பல சமயங்களில் நம்முடைய இருதயம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் நம்முடைய இருதயம் என்ன கட்டளையிடுகிறதோ அதையே செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உடையவர்களாக இருக்கிறோம் சில விஷயங்களை இருதயம் நினைக்கிறது நேசிக்கிறது ஆசைப்படுகிறது அதை அடைந்தே தீர வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஓடுகிறோம் பிரயாசப்படுகிறோம் யார் தடுத்தாலும் கவலை இல்லை யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் அதை நான் செய்தே தீருவேன் என்று அடம் பிடித்து அந்த காரியங்களை செய்கிறோம் உங்கள் இருதயம் உங்களை ஏமாற்றுகிறதா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இருதயத்தை மாத்திரம் பின்தொடர்ந்து போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இருதயத்தின் ஆழத்தில் நிறைய காரியங்களை வைத்து இவர்களை இப்படி ஏமாற்றி விடலாம் அவர்களை அப்படி கவிழ்த்து விடலாம் இவர்களை இப்படி சமாளிக்கலாம் என்று சொல்லி நிறைய காரியங்களை நம் இருதயத்தின் ஆழத்திலே ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களை ஏமாற்றுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படிப்பட்ட சிந்தனைகளை கொடுத்து உங்கள் இருதயம் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இருதயம் தீமையான எண்ணங்களை உடையதாக இருக்கிறது இது இருதயத்தின் இரண்டாவது தன்மையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருதயம் ஒரு பெரிய பாத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பாத்திரம் முழுவதும் தீமையான சிந்தனைகள் தீமையான எண்ணங்கள் வஞ்சகங்கள் பொய்கள் புரட்டுகள் இவையெல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது இவைகள் நிரம்பி வலிய வலிய ஒரு சமயத்தில் என்ன நடக்கிறது பாத்திரத்தினுடைய அனுமதி இல்லாமலே அவை பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது பாத்திரத்தை கேட்காமலே அது போய்க்கொண்டே இருக்கிறது அதே போலத்தான் நம்முடைய இருதயத்தில் தீமையான சிந்தனைகள் பெருகி 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 பல சமயங்களை நீங்கள் நினைக்காமலே அந்த தீமையான சிந்தனைகள் வருகிறது சில விஷயங்களை நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க அதை பார்த்ததையுமே உங்களை மீறிக்கிட்டு பாவ சிந்தனைகள் உங்களை மீறிக்கிட்டு மோசமான எண்ணங்கள் தீமையான எண்ணங்கள் பெருக்கெடுத்து ஓடுகிறது அன்புக்குரியவர்களே இதுதான் இருதயத்தின் தன்மையா இருக்கிறது அனுபவம் இல்லாத முதிர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளையைப் போல உங்கள் இருதயம் இருக்கிறது அனுபவம் இல்லாத முதிர்ச்சி இல்லாத ஒரு புள்ள உங்ககிட்ட இருந்தா நீங்க என்ன செய்வீங்க அனுபவம் நிறைந்த முதிர்ச்சி நிறைந்த ஒருவர் கையில் கையில அந்த பிள்ளையை கொடுத்து கொஞ்சம் பாத்துக்கங்கன்னு சொல்லுவீங்க இன்றைக்கும் உங்கள் இருதயம் அப்படிதான் இருக்கிறது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது அனுபவம் இல்லாத பிள்ளைய போல இருக்கிறது இந்த இருதயத்தை அனுபவம் நிறைந்தவராக முதிர்ச்சி நிறைந்தவராக இருக்கிற உங்கள் தேவனுடைய கரங்களிலே கொடுங்கள் இந்த இருதயத்தை இயேசுடைய கையில கொடுத்து அண்டவரே இது ஏமாற்றுகிற தன்மையுடையதாக இருக்கிறது இது தீமையான எண்ணங்களை கொண்டதாக இருக்கிறது இந்த இருதயத்தின்படி நான் போகாதபடி உம்முடைய வார்த்தையின்படி போக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த இருதயத்தை ஆண்டவருடைய கையிலே கொடுங்க இனி ஒவ்வொரு தடவை முடிவெடுக்கும் போது உங்கள் இருதயத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த முடிவு என்னுடைய இருதயம் சொல்லுகிற முடிவா அல்லது என் இருதயத்திலே இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிற முடிவா என்று சொல்லி கேட்டு அதன்படி செய்யுங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துவார் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் ஆமேன்